بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. அளவற்றாரலாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அகல பைத்துகள், சஹாபா தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் மற்றும் இமாமுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாமை உங்களிடம் எட்டி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ஒரு மாதத்திலும், ஜும்மாவுடைய நாளிலும், ஒரு நல்ல தருணத்திலும் நம்மை எல்லாம் அல்லாஹ் சங்கமிக்க வைத்திருக்கிறான். இதுபோல நாளை மறு உலகத்தில் நமது முஸ்தபா தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினையும் நல்ல நசீபினையும் நம்ம சீதேவிகளான நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோல அல்லாஹு தஆலா நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகள் இந்த துன்யாவில் நிறைவேறாமல் பலருக்கும் இருக்கலாம், அதையெல்லாம் கபுல் செய்தல் புரிவானாக. வரக்கூடிய அந்த ரமலான், இந்த ரமலானை நாம் மிகவும் புனிதமானதாகவும் ரொம்பவும் துலுகானதாகவும் நமக்கு நல்ல பயன் தரக்கூடியதாகவும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்து போன அந்த தலைப்பினுடைய இரண்டாம் பகுதியாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, பயன்படுத்தியோர் பயணம், அது இல்மால் பயன்படுத்தியோர். இப்படி அலி ரலி அல்லாஹு தஆலா அவங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹு தஆலா அவங்களை எடுத்து வளர்க்குறாங்க. இன்னைக்கு ஏன்னா நம்ம கடந்த சமயத்தில் சொன்ன தகவல் தான், எடுத்து வளர்க்குறவங்கள வந்து ஒரு கண்ணியத்துக்காக, பேரு மதிப்புக்காக சில பேர் வளர்ப்பாங்க. ஆனால் எடுத்து வளர்க்குறதுல இல்முகளை அதிகம் செய்ய மாட்டாங்க, புகட்ட மாட்டாங்க. தனக்கு ஒரு இன்னொரு புள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அதில் இல்மை புகட்ட மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் எடுத்து புள்ள அப்படிங்கிற மாதிரி, என்னதான் இருந்தாலும் ஒரு கரும்புள்ளி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் பெருமானார் செல்லந்தாலே அதுலேயும் உறவுல வந்து அந்த மாதிரி எடுத்து வளர்த்து அதை கண்ணியமாக்கி அதை பேரளவில் புகழ்படுத்துறதுங்கிறது வந்து ஏன்னா இன்னைக்குள்ள காலத்தில் ரொம்பவும் குறைவாகத்தானே இருக்கு. பெருமானார் செல்லந்தாலே செல்லவுடைய வரலாறுகள் நமக்கு வந்து அது ஒரு வாகனம், பயணம். அதை எடுத்துக்கொண்டு பயணித்து போனால் ஒருபோதும் தவறி விட மாட்டோம், தடுமாறி நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் நிற்க மாட்டோம். தடுமாறி ஒரு காலம் நாம் என்ன செய்ய மாட்டோம், விடமாட்டோம். இது வந்து அனுபவபூர்வமாக எத்தனையே நல்லடியார்கள் நல்ல சீதேவிகளுடைய வரலாற்றுகளில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ பயன்படுத்திய ஒரு பயணம், அதை பயன்படுத்திக்கிட்டவங்க எத்தனையே பேர் இன்னைக்கு வியப்பூட்டும் அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதில் அலி ரலி அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்த தகவலை பார்த்துட்டு வர்றோம். அப்போ அவர்கள் ஒரு இல்மினுடைய தலைவாசல் என்ற பெயர் வாங்கியதற்கு காரணமே பெருமானாரை அவர்கள் பெருமானார் எடுத்து வளர்த்தார்கள், சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க, அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இல்மினுடைய வாசலாக, அறிவினுடைய வாசலாக அவர்கள் ஆகிப்போனார்கள், வாசலாக ஆகி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னாடி என்ன, குஃபாருகளுடைய கபர்களை, காசிர்களுடைய அந்த கபர் குழிகளை தரமட்டமாக்க சொல்லுவதற்கு எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தும் கூட அலி ரலியல்லாஹு மாத்திரம்தான் தேர்வு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க மாத்திரம்தான், ஏன், அவங்க அறிவினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள்.
இல்முல உச்சத்தை அடைந்தவர்கள் பெருமானாரோடு பக்கத்தில் இருந்து பயன்படுத்தி கொண்டவர்கள் பெருமானாரை பயன்படுத்தி கொண்டவர்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் தெரிந்த தகவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து நாலு விதமான தகவலை சொல்கிறார்கள். நாலு விதமான தகவலை சொல்றாங்க. இன்னைக்குலாம் நம்ம எவ்வளவு காலங்கள், நெடுகாலங்கள் சில பேர் வயோதிகமாகி விட்டார்கள். மரணத்தினுடைய மரணங்கிறது யாருக்கும் உத்தரவாதம், எந்த வயசுல மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வயோதிகம் அப்படிங்கும் போதே அது முடிவடையக்கூடிய தருணம், வயோதிகங்கிறது முடிவடையக்கூடிய தருணம். அப்ப அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு மேல நமக்கு 30 வயசு ஆக போறது கிடையவே கிடையாது. ஆனால் ஒருவர் என்ன செய்யறாரு, 18 வயசு 30 வயசு அதெல்லாம் வந்து கலாக்கதிரில் எப்படி எழுதியிருக்கானோ சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த தருணங்களை அடைஞ்சிட்டோம், கடைசி தருணங்களில் போய்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் உண்டான நபர்கள் எவ்வளோ உலமாக்களுடைய சப்ஜெக்டுகள், அமல்கள், இபாதத்துகள், சிக்கர்கள், எவ்வளோ பெரிய அல்லாவை நினைக்கக்கூடிய சிக்கர்கள், குர்ஆன் ஓதுதல், எவ்வளோ அமல்களை எடுத்து எடுத்து கொட்டி வைத்து போய்விட்டார்கள். ஆனால் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டா தான் நாளைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கபிர்ல அதை வந்து நமக்கு அது பாதுகாப்பு அரணாக அது அமையும். நமக்கு பாதுகாப்பு அரணாக எது அமையும், நாம் இந்த துன்யாவிலே உலமாக்கள் நமக்கு தந்திருக்கிற தகவல், உலமாக்கள் ஆலிம் பெருந்தகைகள் அவர்கள் தன்னுடைய எல்லாத்தையுமே உலக ஆசாபாசங்கள் அனைத்தையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களைப் போல, இமாமுனா ஹம்பலி ரஹிமஹுல்லா போல, இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களைப் போல, இப்படி மிகப்பெரிய புகாரி இமாமை போல முழுக்க முழுக்க இதுக்கேக வேண்டிய தியாகம் செய்த உலமா பெருமக்கள் அள்ளி கொட்டி வைத்து போனார்கள், அள்ளி கொட்டி தந்து விட்டு போயிருக்கிறார்கள். அதை சரியான முறையில் எடுத்து அமல் செய்தோம் சொன்னா இந்த மறுவுல இந்த உலகத்தில் இல்ல, கபூர்ல வச்ச உடனே நமக்கு வெற்றி கிடைக்கும். கபூர்ல நம்மளை வச்ச உடனே அல்லாஹ் வெற்றியை தந்துருவான். ஏன்னா கபூர்ல வச்சவன எத்தனையோ உலமா, எனக்கு எல்லாம் நான் அந்த மூத்த உலமாக்கள் ஆலிம் பெருந்தகைகளுடைய வரலாற்றுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, பிஎஸ்டி ஜெயலுலாபிதீன் உஸ்தாது அவங்க காட்டின சமயத்துல வேலூர் பாக்கியாத்துல எத்தனையோ உலமாக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. உலமாக்களை உருவாக்குறது லேசான காரியம் கிடையாது. ஒரு ஆலி மார்க்க சட்டத்துக்குள்ள ஒரு மனிதரை கொண்டு வந்து அவருக்கு அந்த மாலை அணிவிக்கிறதுங்கிறதே லேசான காரியம் கிடையாது. மனிதனுடைய சிந்தனை வட்டத்துக்குள் கட்டுப்பட்டது அல்ல, மனிதனுடைய சிந்தனை ஒரு வட்டத்துக்குள் கட்டுப்பட்டது அல்ல, பறந்து விரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரலோகத்தை உள்ள கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் விட்டது, அலாதையானது. ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனைக்கு, ஏன்னா ஒரு பாடம் நடத்துறாங்கன்னா அதுல ஏகப்பட்ட சிந்தனைகள் உருவாகும், ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகும், ஏகப்பட்ட பதில்கள் வைத்திருப்பார்கள், கேள்விகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க, பதிலை வச்சுக்கிட்டே கேள்வியை தேடுவாங்க. இப்படி அறிவு, அந்த அவங்களுடைய அந்த அக்கல் அறிவு இருக்கிறத அது அந்த அக்கல் நக்கலு ஏகப்பட்ட நக்கல்களை உருவாக்கும், ஏகப்பட்ட நக்கல்களை உருவாக்கும். அது நல்ல வழியில சில பேர் என்ன செஞ்சாங்க, உலமாக்கள் வெளிவந்து நல்ல வழியில பயன்படுத்தி அதை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தனக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தி அந்த அமலை கொண்டு பெரிய மகான்களாக மாறிப்போனாங்க. அந்த இல்முகளை கத்து தனக்குள்ள வைத்து கொண்டு பெரிய மகான்களா போனாங்க. துன்யாவின் பக்கம் பார்க்காம துன்யாவில், ஏன்னா துன்யானால ஏகப்பட்ட பிளவுகள், ஏகப்பட்ட இரத்த ஓட்டங்கள்லாம் இருக்கும், அருவறுப்பான வாடைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கவனிக்காம தனக்குள்ள அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த அமல்கள், கேட்கின்ற அமல்கள், இல்முகள் அனைத்தையுமே தனக்கு எல்லாம் பயன்படுத்த கொடுத்துருக்கிறா, அதை சரியான முறையில எடுத்துக்கிட்டாங்க. அந்த பயணத்தை சரியான முறையில பயன்பெற்றார்கள். அதனால உலமாக்களுடைய அந்த ஒவ்வொரு வரலாறுகளும், ஒவ்வொரு அம்மானி அசத்து, லால்பேட் அம்மானி அசத்து மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஞானவான், மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய படித்து அதன்படி இருந்து அமல் செஞ்சு மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் உலமாக்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. நூத்துக்கு அதிகமான சதவீதங்களை கொண்ட ஒரு கல்வியில உயர்ந்த தரத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது ஆலிமுகள் மட்டும்தான். பெருமிதமாக நான் சொல்லுவோம், பெருமிதமாக நான் அப்படியே பெருமானார் இடத்துல உட்கார்ந்து இல்ம கத்து மிகப்பெரிய உயர்ந்த இடத்த உட்கார்ந்தவங்க தான் அலி ரலியல்லாஹு. மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டவங்க தான் அலி ரலியல்லாஹு தஆலா. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, அலியே இங்க வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 5 அமல் ஒவ்வொரு நாளும் 5 அமல், இந்த அமலை செய்யாம நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தூங்காதீங்கன்னு சொல்றாங்க. 5 அமல் செய்யாம
ஒரு காலம் உறக்கத்தை பயன்படுத்தாதீங்க, நீங்க உறங்காதீங்கன்னு அர்த்தம். அஞ்சாமல் இன்னைக்கு நம்ம அஞ்சு வக்துக்கு என்ன செய்யறோம், அல்லாஹ் கொடுத்த கடமை திணித்து வைத்திருக்கிற ஒன்றுக்கு கூட இன்னைக்கு நம்ம முற்படுறது இல்லை. அல்லாஹ்வுடைய நான் சிந்திக்கிறது உண்டு, இன்னைக்கு தொழுகைகள் இன்றைய காலகட்டத்தினுடைய தொழுகை எப்படி ஆயிப்போச்சு தெரியுங்களா, பரிகாரம் ஆயிப்போச்சு. அல்லாஹ் கவனத்துல வைங்க, பரிகாரம்னா எல்லாத்துக்கும் தெளிச்சு படித்தவங்க தான் எல்லாரும். பரிகாரம்னா என்ன தெரியுங்களா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் தேடுறது, பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு வழியை தேடுறது, அதுக்கு பேர் தான் பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடினா வழியை தேடுவாங்க. ஆஹா நம்ம இப்ப தப்பு செஞ்சிட்டோமே, இதுக்கு வேறு வழியில சமாதானம் ஆகணும், அதுக்கு என்ன வழி, பரிகாரம் எப்படியாது, காசை கொடுக்கலாமா, துணியை கொடுக்கலாமா, மணியை கொடுக்கலாமா, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், உட்காந்து என்ன செய்ய, தனிமையில் உட்காந்து யோசிக்கிறது, எப்படி என்ன, ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கிறது, எப்படி செட்டில் போட்டு அப்படி பருக்கு பண்ணுறது, தமீஸ் பண்ணுறது, ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பார்க்கறது, எதில் எது இது எது எது அடங்கும், எந்த பரிகாரம் செஞ்சால் நம்ம பாவம் கழியும். இப்படி இப்படி தான் ஆகிப்போச்சு தொழுகை. பாவத்தை செய்ய வேண்டியது வழிவாசல் அல்லாஹ் அக்பர் நம்ம இன்னைக்கு தொழக்கூடியது தொழக்கூடியது. அப்போ அது பாவத்தின் பரிகாரத்தினுடைய இடமாக இன்னைக்கு தொழுகையை நம்ம ஆக்கிக்கிட்டோம். அப்படி பாவத்துக்கு பரிகாரம் தொழுகை கிடையாதுங்க, இது கடமை. பாவத்துக்கு பரிகாரம் அஞ்சு பத்து தொழுகைங்கிறது பரிகாரம் கிடையாது, அல்லாஹ் நம் மீது ஏற்படுத்தி இருக்கிற கட்டாய கடமை. கவனத்துல கவனம், எல்லாரும் இன்னைக்கு நம்மளுடைய கண்ணோட்டத்தில் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டா பாவத்தை அல்லாஹ் கழுவி நம்மளை என்ன செஞ்சிருவோம், நினைச்சு தண்ணியில முக்கி அடித்து சுத்தமாக்கிடுவோம் நினைக்கிறோம். மடமையினுடைய உச்சத்தினுடைய அடையாளங்கள் இதெல்லாம் கடமை. தன் மனைவிய தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறு உலகத்தில் அல்லாஹ் நிக்க வைத்து கேள்வி கேட்பான், ஏன் கல்வி கொடுக்கல, கடமையை நீ நிறைவேற்றல, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல, உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. அதுதான் நாளை மறு உலகத்துல வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான். குர்ஆன் சொல்லுது வரலாறுகளை புரட்டி பார்க்கணும், வரலாறுகளை நம்ம புரட்டி பார்க்கணும். அறிவு அறிவின்படி நாம் செயல்பட்டால் நரகம் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் இடம். அறிவின் பிரகாரம் நடக்க கூடாது, அக்கில் அதான் நக்கிலின் பிரகாரம் நடக்கக்கூடாது, அக்கிலின் பிரகாரம் அறிவின் பிரகாரம் போகக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உலமாக்களுடைய பயான்களும் உலமாக்களுடைய ஹுத்துபாக்களும் ஒவ்வொரு மேடை பிரச்சாரங்களும் நமக்கு அள்ளி கொட்டி வச்சிருக்கிறாங்க, எடுத்து அமல் செய்யணும். அவ எதுக்கு சொல்ல இந்த தகவல் எதுக்கு சொல்றேன்னா, அஞ்சு கடமைனாலதான் அந்த அஞ்சு விஷயம் வந்துச்சு. ரசூலுல்லா அஞ்சு விஷயத்தை அழிகிற இல்லை சொல்லுவாங்க இன்னைக்கு, ஏன்னா அது எல்லாமே பரி எல்லாமே அப்படித்தான் ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ தொழுக போலன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது பேசிடுவாங்களோ. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மதிப்பு உருவாகிறதுக்காக வேண்டி தொழுகுவாங்க, மதிப்பு உருவானது பின்னாடி அதை விட்டுருவாங்க, மதிப்பு உருவானது பின்னாடி அவர் வளர்ந்துட்டாருன்னு அதை விட்டுருவார். அப்படி ஒரு நிலை, எவ்வளவு நிலைகள் இருக்குங்க, எவ்வளவோ கிஸ்ம பங்குகள் வைக்கலாம், பல அகசாமுகள் இருக்கு, பல விதமாக யோசிக்கலாம். ஏன்னா நாம் இங்க விஷயங்கள் என்னன்னா, தொழுகை நம்ம எதுக்கு சொல்றோம், இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ள, தொழுகையை பரிகாரமா நினைக்காதீங்க. தொழுகைய இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அப்படித்தான், தப்புகளை வெளியில நம்ம செஞ்சிடறோம், ஆனா ஹராமுகளை செஞ்சிடறோம், பாவத்தை செஞ்சிடறோம். அல்லாட்ட போய் அல்லாஹுக்கு தக்பீர் கட்டினா ஒழு செஞ்சுனா பாவம் எல்லாம் போகுதே, ஒழு செஞ்சா ஹதீஸில் இருக்கிறேன், ஒளி செய்யும் பொழுது அப்படியே பாவங்கள்லாம் கரைஞ்சு போகிறதாக ஹதீஸில் இருக்கேன். தக்பீர் பள்ளியாசலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டா கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் நம்ம உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திடுறானே, தக்பீர் கட்டினா முழுக்க முழுக்க சுத்தமாக தகாரத்தை ஆயிடுறோமே, அல்லாஹ்வுடைய கடமையை அல்லாஹ்வுடைய கடமையான பொருளில் நிறைவேற்றிட்டோம்னு சொன்னால் நம்ம சாலிஹீன் என்பதாக கருதுகிறோம், நாம் மூமீன் என்பதாக கருதுகிறோம். எண்ணம் வேற லன்னு மாறிப்போச்சு. பரிகாரத்துக்கு தொழுதம்னா அது கடமையாக லிஸ்ட்ல அல்லாஹ் எழுத மாட்டான், நீ கடமையை நிறைவேற்றலன்னு சொல்லி எழுதி கொடுவான். ஏன்னா நியத்து என்ன நியத்தோ அந்த நியத்தின் பிரகாரம் தான் நம்ம அமல் செய்யணும். கடமை இப்ப ஜும்மா கடமைன்னு தொழுகைக்கு வந்தவங்க கண்டிப்பாக அதை முழு பலனை கண்டிப்பாக பெறுவார்கள். நியத்து ஹாசாக இஹ்லாசாக அந்த நியத்து இருக்குமையான் முழுமையாக பெறுவோம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே வந்து சும்மா கடமைக்கு ஜும்மா நேரம் ஆயிடுச்சு வக்த எடுத்து நம்ம வந்தோம்னு சொன்னா சும்மா ஏதோ நம்ம அஞ்சு வக்து அஞ்சு நாள் நாலு நாள் ஆறு நாள் நம்ம தொழுவே இல்லைடா, இந்த ஜும்மாலையாவது போய் தொழுவோம், அல்லாஹ் நம்ம பாவத்தையெல்லாம் மன்னிக்கட்டும் அப்படின்னு ஒரு வக்தில் வந்து அல்லாஹ் அக்பர்னு பரிகாரம் தந்தா அல்லாஹ் அதில் நன்மையை எப்படி எழுதுவாங்கிறீங்க, நன்மை எப்படி எழுதுவான், சவாபை எதிர்பார்க்கணும். அல்லாஹ் கடமையை சொன்னால் நன்றி கடனும்னா நம்ம போய் தொழுகணும், அப்படி தொழுதா தான் அல்லாஹ் கபூல் செய்வான். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். பெருமானார் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அஞ்சு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல கேள்வி என்னென்னா,
தூங்குறது அதாவது தூங்கும் பொழுது என்ன செய்ய, இதை செய்யாம நீ தூங்காதேன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப கட்டளையாக சொல்றாங்க, அழுத்தமாக சொல்றாங்க, நீ செய்யாம நீ தூங்காதவாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனை நீ ஓதாம ஒரு காலம் தூங்காத. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதலாம் முடியுமா, சாத்திய கூறா? ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதன்னா என்ன செய்யணும், குர்ஆனே அதே முழுக்க முழுக்க அதுதான் வேலையாயிடும். உஜீவனத்துக்கு வழி தட முடியாது. இஸ்லாத்துல உஜீவனம்னு ஒண்ணு இருக்குல்ல, கடமை நம்ம வயிற்றுக்கு வயிற்றுக்கு சேகரிக்கிறதுக்குன்னு உண்டான வேலைப்பாடு இருக்குல்ல, அது இல்லாம போயிடும். முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான், 24 மணி நேரம் குர்ஆன்லயே நம்ம என்ன செஞ்சிடும், விழுந்துருவோம். அப்புறம் பசிய போக முடியாது, அப்புறம் கடமைகள் இருக்கு அது நிறைவேற்ற முடியாது, அதே மாதிரி துன்யாவினுடைய சில கடமைகள் இருக்கும் அதுவும் செய்ய முடியாம போயிடும். அப்ப யோசிக்கிறாங்க, வேற எது கேளுங்க யார சொல்லு, நீ அஞ்சு இது சொன்னீங்கல்ல அடுத்து சொல்லுங்க யார சொல்லன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது கேட்கிறாங்க, நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், 4000 திருகமா அது தர்மம் செஞ்சுட்டு தூங்கணும், ஒரு திருகம் ரெண்டு திருகம் இல்ல, 4000 திருகம் தர்மம் செய்யணும், தர்மம் செய்யாம ஒரு காலம் தூங்கிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அலிரலி அல்லாஹு சொல்றாங்க. யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு திருகம் தான் சம்பாதிக்கிறோம், தினக்கூலி மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு திருகம் அல்லது மூணு திருகம் தான் நம்ம சம்பாதிக்கிறோம், இது எப்படிப்பா அப்படின்னு யோசனை பண்றாங்க. யார சூழல்லாம் நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, அது எனக்கு வந்து ஒரு காலம், அது வந்து ஒரு காலம் நமக்கு சாத்தியம் இல்லை, முகாலா இருக்குது. வேற கேளுங்க யார சூழல்லாம் சொல்லும் பொழுது மூணாவது அரை சூழல்லா சொல்றாங்க, என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய காபத்துள்ளாவை நீ என்ன செய்ய, தவாஃப் செய்யாம நீ உறங்காத. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய காபத்துள்ளா, நம்மளுடைய காபத்துள்ளா எதுவோ அங்க போய் நீ என்ன செய்ய, தவாஃப் செய்யாம நீ என்ன செய்யாத, உறங்காத. அப்ப யோசிக்கிறாங்க, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறதுக்கு ஒரு நாள் மூணு நாள் ஒட்டக பயணமாகுது, ஒவ்வொரு நாளும் இப்படி போனோம்னா என்ன ஆகிறது, எப்படி போய் பயணம் செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்மளுடைய அறிவுக்கே எட்ட மாட்டேங்குத, முகாலாலாம் இருக்கு, சாத்தியம் இல்லாததால இருக்குது. வேற கேளுங்க யார ரசூலுல்லாஹ், அதுவாது என்னால முடியுதா, அந்த சக்திக்கு நான் உட்படுகிறதா என்று கேட்கிறார்கள். அப்போ மீண்டும் கடைசியாக ரசூலுல்லாஹ் ஐந்தாவது சொல்கிறார்கள், நீ என்ன செய்ய, சொர்க்கத்துல உன் இடத்தை பாதுகாத்துட்டு தூங்கு. சொர்க்கத்துல சொர்க்கத்துல உமக்குன்னு அல்லாஹ் வழங்குவல சொர்க்கம், அந்த சொர்க்கத்துல உன் இடம் சரியா இருக்கான்னு உன் இடம் மஹ்பூலாக்கிட்ட அதை பாதுகாப்பா வைச்சிட்டு நீ தூங்கு அப்படின்னு. அப்ப நம்மளுடைய சொர்க்கத்தினுடைய இடம் எங்க எவ்வளவு தூரம், அதெல்லாம் மௌத்துக்கு பின்னாடி உள்ளது. சரி, அப்படின்னாலும் கூட அந்த இதுல ஒரு வரலாற்று மிஷ்காத்துல ஒரு தகவல் சொல்றாங்க, அதாவது சொர்க்கத்துக்கு அதாவது சுவனத்தினுடைய மக்கான் இடத்தை பத்தி சொல்லும் பொழுது எழுதுகிறார்கள். என்ன எழுதுறான்னு சொன்னா, ஒரு மனுஷனை மிஷ்காத் சரிவுல இருக்க ஒரு மனுஷனை நரகத்துல தூக்கி எல்லாம் போடுறான், ஒரு மனுஷனை நரகத்துல தூக்கி போடும் பொழுது அவ 2000 வருஷம் நரகத்துல கிடக்குறான். 2000 வருஷம் ஒரு மனுஷன் நரகத்துல கிடந்து கொண்டு அவன் ஒரு தஸ்பீஹ 2000 வருஷம் ஓதுறான், ஒரு தஸ்பீஹ். அந்த தஸ்பீஹ ஓதுறதுனால அல்லாஹ் வந்து யாரோ நம்ம பேரை 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் திரும்பி பாக்குறதுக்கு 2000 வருஷம் எதுல இருந்துகிட்டு, நரகத்துல இருந்துகிட்டு ஒரு மனிதர் ஓதுகிறார். இன்னைக்கு நம்ம துன்யாவுல துன்யாவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம சுவனத்துல இருப்போம். சுவர்க்கத்துல நம்ம நன்மை எதை தீமை எதுன்னு தெரியாத அளவுக்கு சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா பாவம் இன்றைக்கு இங்க வந்து கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டு விட்டது துன்யாவில. அப்ப இதே மாதிரிதான் எல்லாமே நேர் மாற்றி பார்க்கணும். நம்ம பாவம் செஞ்சால் கபர்ல எங்க கூட்டி போடுவான் அல்லாஹு தஆலா, நாளை மனுஷர் மைதானத்துல அல்லாஹ் எப்படி தீர்ப்பு வழங்குவான் அப்படி அல்லாஹ்லாம் பார்க்க மாட்டான். மனுஷ வேணா இறக்க குணங்கள் இருக்கல, அல்லாஹ்க்கு அப்படி இருக்காது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தப்பு செஞ்சா கண்டிப்பா என்ன செய்ய, அவன் நாடு நாள் தான். ஏன்னா குர்ஆன்ல நம்ம தெளிவா தெரிஞ்சு விட்டோம், அவ்வளவு தெரிஞ்சும் நம்ம தப்பு செய்யக்கூடாது. நரகத்துல கடந்து 2000 வருஷம் என்ன செய்யறாரு, ஒரு தஸ்பி ஓதுறாரு. என்ன தஸ்பினா, யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு தஸ்பி, யா ஹன்னானு யா மன்னானு. இன்னைக்கு நம்ம அல்லாஹின் தஸ்பிங்கிற ரொம்ப இன்னைக்கு நம்ம சொல்றது சொற்பமாக இருக்கிறது, சுபஹானல்லாஹ் சொல்றதும் சொற்பமாக இருக்கிறது, அரிதாக போய்விட்டது. அது பெரிதாக கருதாமல் மிகவும் அரிதாகவே போய்விட்டது. அப்ப யா ஹன்னான் யா மன்னான் 2000 வருஷம் ஒருத்தர் நரகத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு, மிஷ்காத்துல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அப்ப இது அல்லாஹினுடைய காதுக்கு போகுது. அல்லாஹ் கேட்கிறான், யாரோ ஒரு மனிதன் என்னை இவ்வளவு காலம் அழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்போ என்ன வேணும் உனக்கு, எதற்காக என் பேரை இவ்வளவு நேரம் கூப்பிடுகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு சுவனம்லாம் வேணாம், ஜன்னத்துலாம் எனக்கு வேணாம், லைட்டா அந்த நரகத்துல இருந்து லைட்டா கொஞ்சம் தூக்கி தான் வைவேன், நரகத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல வச்சிரு அப்படின்னு இந்த மனிதர் சொல்லுகிறார், இந்த மனிதர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யப்படுது,
தூக்கி வைக்கப்படுது. இனிமேல் என்ன கூப்பிட மாட்டேன், கூப்பிட மாட்டேன். அப்ப என்ன செய்யறாரு, யோசிச்சுட்டு மீண்டும் அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ஹன்னான் யா மன்னான் சொல்லிக்கிட்டே இருக்கார். சக்தி செய்கிறார். இதே 2000 வருஷங்கள் ஆகிறது. சொல்லிக்கிட்டே இருக்கிறார், யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான். இப்படி 2000 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹே மீண்டும் என்ன இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், என்னன்னு போய் கேட்கிறான் அல்லாஹு தாலா. அப்ப அல்லாஹ் ரப்பு போய் கேட்கிறான், என்னன்னு கேட்கும் பொழுது, எனக்கு இந்த காற்று என்னால ஒத்துக்கிற மாட்டேங்க, நரகத்தினுடைய வெஸ்க காத்து என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவது. என்னதான் வேணும், ஒன்னும் செய்ய வேணாம், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு மரம் இருக்கு விட்டாரு, என் கண்ணுக்கு தெரியுது, அந்த மரத்துல பக்கத்துல போய் என்னை உட்கார வச்சிருக்கு, அது போதும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. இனிமேல் உன்னை கூப்பிடவே மாட்டேன், உன்னை நான் கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லுகிறார். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு அனுமதி கொடுத்துட்டான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் பேரை சொன்னா கண்டிப்பா நன்மையை செய்தால் நன்மை பயக்கும், எந்த விதத்திலும் பயப்பட வேண்டியதில்லை. நன்மையை செய்தால் நன்மை பயக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொன்னாரு, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் அவர் கேட்டதை அல்லாஹ் கொடுத்துட்டான். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்கிற அந்த மத்தியில போய் இந்த மரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் கண்ணுக்கு தெரியுது, சொர்க்கத்தினுடைய வாசல் அங்கிருந்து தெரியுது, சொர்க்கத்தினுடைய மக்கான் தெரியுது. இவர் சொல்றாரு, திருப்பியும் ஓத ஆரம்பிக்கிறார், யா ஹன்னான் யா மன்னான்னு. அப்போ அல்லாஹ் கேட்கிறார், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நான் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படல, அந்த வாசல்ல கொண்டு போய் என்னை உட்கார வச்சுக்க, நான் வாசல்ல ஒரு ஓர்மேன் வாட்ச்மேன் மாதிரி சும்மா அந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. உடனே அல்லாஹ் சும்மா உடல சரின்னு சொல்லி அல்லாஹ் அதையும் அனுமதி கொடுத்துட்டான். அதையும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், அனுமதி கொடுத்து உட்கார வைத்து விட்டார். அனுமதி கொடுத்து உட்கார வைத்து விட்டார். அங்க போய் போய் உட்காந்துக்கிட்டாரு. உட்கார்ந்ததற்கு பின்னாடி திருப்பி யா ஹன்னான் யா மன்னான் தஸ்பி, விடாமுயற்சி வெற்றிக்கு வழின்னு சொல்லுவா மாதிரி, அந்த மாதிரி விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. அவர் விடாமுயற்சி யா ஹன்னான் யா மன்னான் தஸ்பி ஓதிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் பாக்குறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் கேட்கிறான், எப்ப நரகத்துல இருந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொர்க்கத்தினுடைய வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க, திருப்பி என் அண்ணான் என் மன்னான் என் பேரை சொல்லிட்டே இருக்க என்ன காரணம் அப்படிங்கும் போது, நீ ஒரு எத்து எத்தனைன்னு வச்சுக்கவே, நான் நேரம் உள்ள போயிருவேன் சொர்க்கத்துல, நீ ஒரு எத்து எத்தனா போது நான் நேரம் உள்ள போய் விடுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், போ என்று சொல்லுகிறான். நரகத்திலிருந்து ஒரு தஸ்பீஹே சுவனத்துக்கு போகிறது, அழைத்து போகிறது. அவர் சுவனத்தில் இருக்கிறார். சுவனத்துக்கு போனால் அல்லாஹு அவன் தயான குணமுடையவன், அல்லாஹே லேசப்பட்டவன் அல்ல. சொர்க்கத்துக்கு போனால் கண்டுமிட்டும் அளவுக்கு கிடைக்கும், அவ்வளோ அரிதான, நம்மளால் யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். அப்ப அவர் என்ன அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் கேட்கிறான், அரஹமன் ராஹிமனான அல்லாஹ் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், உனக்கு என்ன வேணும், நீ சொர்க்கத்துக்குள்ள வந்துட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு ஒரே ஒரு ஒதுங்க ஒரு மரம் இருந்தா போதுங்க. அங்கவையும் அதே தான் கேட்கிறார், ஒதுங்க ஒரு மரம் இருந்தா போது. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பூமி அவருக்குன்னு சொர்க்கத்துல ஒரு இடத்தை கொடுத்து அந்த பூமியில ஒரு மரத்துல மரத்தை கொடுக்கிறான். அந்த மரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பூமியினுடைய அளவு எப்படி தெரியுமா சொல்கிறார்கள், மிஸ்காத்து சரிவுல பெருமானா சொன்னார்கள், அந்த பூமி இருக்கிறது இந்த உலகத்தில் உண்டான பூமியில 10 மடங்கு பூமி அவருக்கு அந்த இடத்துல வழங்கப்படுகிறது. இந்த பூமியில ஒரு பூமி இந்த உலக இந்த துன்யாவில வச்சிருக்கிறான இந்த பூமியின் அளவுக்கு 10 மடங்கு சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா சொர்க்கவாதிக்கு அந்த மனிதருக்கு அல்லாஹு சொர்க்கத்திலே இடம் கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டப்படுது. அப்ப 10 மடங்கு சொர்க்கம் சொன்னா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப அலிரலி எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ அப்ப அலிரலி எல்லாம் இப்படித்தான் யோசிச்சாங்க, சொர்க்கத்துல ஒரு இடத்தை பாதுகாத்து, இந்த பூமியில இருந்து 10 மடங்கான பூமி அல்லவா சொர்க்கம், அதுல போய் நம்ம அதை எப்படி போய் பாதுகாக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பொழுதுக்கு அதுக்கு பின்னாடிதான் அடுத்து 5வதாக ரசூலுல்லா சொல்றாங்க, அடுத்தது சொல்லுங்க யார சொல்லுங்க, சொர்க்கம்லாம் நம்ம பாதுகாக்க முடியாது, அது பெரிய மகாமகா பெரிய பெரிய இடங்கள் மக்கான்கள், அது வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது 5வதா சொல்றாங்க, உன் எதிரிய நீ கொல்லாம ஒரு காலம் தூங்காத, உன் எதிரிய கொல்லாமல் ஒரு காலம் தூங்காதுன்னு சொல்றாங்க. அஞ்சுமே அமல் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லா என்ன லேசா காத்த ஊதுனது மாதிரி, என்ன லேசா அவர் மேல ஊதுனது மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. 5 எப்படி பாதுகாக்கணும், அதாவது ஒரே நாளில் நான் சொல்லப்பட்ட 5 விஷயத்தையுமே தனக்குள் தக்க வைத்து விட்டு அதை அமல் அதை அமல் செய்து விட்டு உறங்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவான முறையில கண்டுமிட்டும் அளவுக்கு அழகாக சொன்னார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் நீ குர்ஆன் முழு குர்ஆனை ஓதிவிட்டு உறங்கிக்கொள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறங்குவதற்கு முன்னால் நீ 3 தடவை சூரத்துல் அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் நீ 3 தடவை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். உறங்காம தூங்கிறார்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு குர்ஆனை ஒரு நாள்ல ஓதணும்னா வேலையே பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க அதுதான் நமக்கு வேலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அள்ளி போட்டார்கள், குல் ஹுவல்லாஹு சூரா, என்ன சூரத்துல் இக்லாஸ மூணு தடவை ஓதுனா போதும், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் சொல்லி மூணு தடவை ஓதுனா முழு குர்ஆன் ஓதிய அந்த நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்று பதில் சொன்னார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4000 திருகம் எப்படி செய்வது, தர்மங்களை செய்துவிட்டு எப்படி உறங்குவது, நான் சம்பாதிப்பது 2-3 திருகம் தானே என்று அலிரல் இல்லா கேட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னவென்று சொன்னால், 4000 திருகம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீ 4 தடவை ஓதினால் 4000 திருகங்கள் தர்மம் செய்த நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது. 4 தடவை அல்ஹம்து சூராவை ஓதிவிட்டு படுத்தால் 4000 திருகம் நன்மை செய்த அந்த சவாபுகள் நமக்கு என்ன செய்கிறது, அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து போல அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா மூணாவது சொன்ன விஷயம் காபாவை எப்படி தவாஃப் செய்வது, யூகிக்க முடியவில்லை. மதினாவிலிருந்து மக்காவுக்கு போவதா சாத்தியமா, அது நமக்கு முகால் அல்லவா, சாத்தியம் இல்லாத ஒன்று அல்லவா, எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை அலி ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ என்ன செய்ய, 4வது கலிமாவை 10 முறை ஓதினால் போதுமானது. 10 முறை ஓதிக்கொண்டால் நீ என்ன செய்யலாம், தைரியமாக துணிச்சலாக நீ என்ன செய்து கொள்ளலாம், உன் காபத்துல்லாவை சவாபு செய்த முழு சவாபிகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அடுத்து அலி ரலியல்லாஹு அதே மாதிரி 4வது கலிமாவை பற்றி எழுதும் பொழுது மிஸ்காத் சரீஃபில் எழுதுகிறார்கள், 4வது கலிமாவை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பாரையானால் அவருடைய மரணத்துக்கு முன்னால் ஹாஜியாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற நிலையில் தான் அவர் என்ன செய்வார், மௌத்தாகுவார். ஆனால் சைத்தான் கண்டிப்பாக மரக்கடிச்சு ஓத விடாமே பண்ணிடுவான், போத விடாம, ஏன்னா அது பெரிய நன்மை இல்லை, ஹஜ்ஜிக்கு போற நன்மை கடைசி அமல். அந்த பெரிய நன்மைய செய்யணும்னா இந்த 4வது கலிமாவை எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருந்தா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான், அந்த பாக்கியத்தை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அப்ப நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை தினமும் ஓதிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கிறீங்களேன், சைத்தான் நடுவுல உட்காந்துக்கிட்டே இருப்பான். நீ எப்ப கொட்டாய் விடுறிய, அப்ப நான் வந்து மீண்டும் கொட்டாய் எப்ப நீ விடுறிய, அதோட இதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி சந்தர்ப்பமா பார்த்து என்ன செய்ய, தூங்க வச்சிருவான், அமல் செய்ய விடாம பண்ணிடுவான். அடுத்து 4வது தகவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது கலிமாவை அதாவது சுபனத்திலே நம்மளுடைய இடத்தை பாதுகாப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது கலிமா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது கலிமாவை நீ அனுதினமும் ஓதிக்கொள், ஓதாமல் உறங்கி விடாதே. அப்படி ஓதுவானேயானால் உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த சுவனம் அந்த இடத்திலே நீ பாதுகாக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நம்ம சுரக்கத்தை நாம் பாதுகாப்பதற்கு வழி இந்த உலகத்திலே இந்த துன்யாவிலே நாம் 3வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும், 3வது கலிமாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக 10 முறை 3வது கலிமா ஓதிக்கிட்டோம் சொன்னா சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நமக்கு நம்ம இடத்தை பாதுகாத்து தந்துகிறான். அதே மாதிரி இந்த 3வது கலிமாவுக்கு கண்துல் அரிசு என்பதாக பேர் சொல்லுவாங்க, 3வது கலிமாவுக்கு கண்துல் அரிசு என்பதாக பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அரிசிக்கு கீழே இந்த கலிமா எழுதப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது. அதே போல சொல்லுவார்கள், எல்லா மரணத்தை தவிர்த்து எல்லா நோய்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இந்த 3வது கலிமா விளங்குகிறது. அதனால தான் லாஹவுல வலா குவ்வத்த ஓதி ஓதி பெரிய வழியாக ஆனவங்க, மகானா ஆனவங்க, மிகப்பெரிய ஸ்ரீதேவி ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க வரலாற்றுகள்ல பதிய. அதுக்காக லாஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டு அது ஓதுறதனுடைய சவாபு சம்பந்தமா ஒரு புக் எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியே நான் சின்ன படிக்கிற காலத்திலேயே பார்த்துருக்கிறேன், அந்த புக்கெல்லாம் என்ற இப்போ இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அந்த புக்கெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதி பதிவிட்டுருக்காங்க, இது எவ்வளோ தடவை ஓதுனா என்னென்ன சவாபு, எத்தனை தடவை ஓதுனா என்னென்ன வசியம் பண்ணுறது, வேற எதிரி அதை வீழ்த்துறது, இப்படியெல்லாம் பல விதமான தகவல்கள், அரிய பெரிய தகவல்கள்லாம் என்ன செஞ்ச புதிஞ்சு வச்ச ஒரு நூல்லாம் இன்னைக்கு தமிழ்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நம்ம இணையதளத்தில் தான் அதையும் பார்க்குறோம், இணையதளங்கிறதே ஒரு செகண்டில் மாறி மாறி போகக்கூடிய ஒன்று தான். அப்போ என்ன புக்குகள் அந்த காலத்திலே பெரியவங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த களிமாவுக்கு உண்ட அலாதியான ஆற்றல் என்னன்னு சொன்னா, அதாவது அவுஃபு பின் அஸ்யாய் அப்படின்னு ஒரு சஹாபி, இவங்க என்ன செய்யறாங்க, தன் பையனை தொலைச்சிடுறாங்க, சின்ன பிள்ளைய தொலைச்சி காணாம ஆக்கிடுறாங்க. சின்ன பிள்ளைய தேடி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யாரும் சொல்லலாம் என் பிள்ளைய காணும், என் பிள்ளைய காணும், 2-3 நாள் நானும் தேடிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்க ஆற்றல் உள்ளவங்க தானே, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும் பொழுது இந்த
அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கணவன் மனைவியும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட முள்ளைய காணணும் சொல்லும் பொழுது ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவர் என்ன செய்யறாரு, மாலிக் இப்னு அஸ்யாய், அதாவது அஸ்யாயுடைய மக மாலிக், இவர் என்ன செய்யறாரு, நாலா இவர் வர்றாரு, 4000 ஆடு பின்னாடி வருது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னப்பா இது 4000 ஆட்டை இங்க கூட்டிட்டு வர என்ன என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, நான் ஒண்ணுமே செய்யல என்ன செஞ்சிட்டான், அதாவது அஷூருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதத்துல என்ன ஒருத்தன் கைது செஞ்சிட்டான், அடைச்சு வச்சுட்டான். ஆனா அவன் அடைச்சு வச்சவன் அவன் அந்த காவலாளி ஒரு போதை மஸ்தான், போதைவாதி. அதனால போதைவாதினால அவனை எப்படியும் பேதையாக்கிட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன். தப்பிச்சு வரவன் தான் சும்மா இருக்கிற நேரத்துல என் தகப்பனார் சொல்லி கொடுத்த அந்த மூணாங்கலிமா நான் ஓதிட்டே இருந்தேன். ஆனால் அதை ஓதுன ஒரு காரணமா எனக்கு தெரியல, என்னைய அந்த நாளை என்னைய வந்து அதை சந்திக்காம ஆடு மேய்க்க விட்டுட்டான். சங்கைக்குரிய மாதனால ஆடு மேய்க்க விட்டதன் காரணமாக ஆடு மேய்க்க விடும் பொழுது காவலாளியா இருந்தவன் போதை, அப்ப போதையில உள்ளவன அவனை பேதையாக்கி மயக்கி இயக்கி என்ன செஞ்சாச்சு, அவனை இது பண்ணிட்டு நான் ஓடி வந்துட்டேன், இந்த ஆடு என் பின்னாடியே வந்திருக்கு, 4000 ஆடு எப்படி வந்துன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நீ எதையாவது அமல்கள் கற்றுக் கொடுத்தாயே என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூணாங்கலிமாவை சொல்லும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உதடுகள் எல்லாம் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்பதாக. அப்ப மூணாங்கலிமாவுக்கு அவ்வளவு பெரிய அலாதியான ஆற்றல்களை பொதிந்திருக்கிறது. ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது, உலகிலேயே எதிரியை கொன்றுவிட்டு நீ உறங்கு என்று சொன்னது அஸ்தகுஃபிருல்லாஹ வத்தூபிலே என்ற தஸ்பீஹை நீ என்ன செய்ய ஓதாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, உறங்கிட கூடாது. அந்த அந்த தஸ்பீஹை திக்ர ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஏனா பொதுவாக சொல்வார்கள் நம்மளுடைய பாவம், நம்ம செஞ்சிருக்கிற பாவம் நம்மளை அழிச்சிரும். நம்ம செஞ்ச பாவம் என்னைக்கு இருந்தாலும் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, புண்ணு வந்துருச்சு காயம் வந்துருச்சுன்னா மருந்து போடலைன்னா அப்படியே சிறுக 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 அது அந்த கிருமிகள் இருக்கும், அல்லது மாசு மூலியமா கிருமிகள் படலாம், அல்லது தண்ணி மூலியமா கிருமிகள் ஏதாவது ஒரு ரீதியில நீ நம்ம பேப்பரை வச்சாலும் பேப்பர்லயே கிருமி அதை வைரஸோட ஏதாவது நச்சுக்களோட தான் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அதை தயார் பண்ணிருப்பாங்க, எது இருந்தாலும் என்ன செய்வாங்க. அப்ப அது படங்கள் அது மருந்து சரியான மருத்துவம் பார்க்காம விட்டுட்டோம் சொன்னா, நம்மளே ஏதாவது படிக்கிட்டோம்னு சொன்னா பெரிய பெரிய கையை எடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகிவிடும். அப்போ அந்த பாவத்தை அழிப்பது நம்ம மீது கடமை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உன் விரோதியை நீ அழித்து விட்டு உறங்கு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்கிறான், நன்மையை நீங்க நிரப்புங்க, அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான். இந்த துன்யாவினுடைய அடிப்படை நோக்கியமே நன்மைகளை நம்ம அதிகம் நிரப்பணும், நன்மைகளை நம்ம அதிகமா நிரப்பணும். நம்ம உள்ளத்தை வந்து சைத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சைத்தான் நம்ம உள்ளத்துல உட்காந்துட்டுன்னா அவனை கடுகளவும் அசைக்க முடியாம போயிடும். சைத்தான் வந்து குடி வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவனை நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஒண்ணு செய்ய முடியாது. அமல் நம்ம குரான ஓதுவா கொட்டாயி வந்துடும், திக்ர் ஓதுவா கொட்டாயி வந்துடும், அல்லது தக்பீர் கட்டுவா வீட்டு யாவ வந்துடும், அல்லது நம்ம என்ன செய்யும் சொல்லிட்டான். உலக அழிவு வரைக்கும் வரக்கூடிய மனித இனத்தை சொல்லிட்டான் அல்லா, மனித இனத்தை அல்லா என்ன செய்ய வரையறைப்படுத்தி சொல்லிவிட்டான். அல்லா தாழ்வுது சைத்தான், சைத்தான நீ என்ன செய்யாத ஒருபோதும் வழிபடாத, சைத்தான வழிபடாத. சைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ மனிதன் தான் சைத்தான், மனிதன் தான் சைத்தா இருப்பான். அப்போ மனிதன் செய்ய மனிதன் தான் சைத்தா, சைத்தா வந்து அல்ல, ஏன்னா ரெண்டு வகை அப்படி பிரிச்சுக்கலாம், சைத்தான் தனி அல்லா தனி. அப்போ என்ன செய்வான், அல்லாவும் பக்கம் போகாம சைத்தான் பக்கம் போயிட்டான்னா அவன் சைத்தான போயிருப்பான். அப்ப அவன் யார் இருக்கிற உடந்தையா, அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றது சைத்தான் ஹெல்ப் பண்ணுவான். அப்ப அவன் பின்னாடி நம்ம போனோம்னா என்ன செய்வோம், நம்ம அது வசீகரமா தெரியும், அழகா தெரியும், பார்க்க பார்க்க அழகா தெரியும், வசீகரமா தெரியும். நம்ம அந்த வழியில போயிட்டோன்னு வச்சுக்கிறீங்களே, அல்லாஹ் சொன்னத மீறி போனோம்னா அல்லாஹ் தழுப்புது சைத்தான் சொல்லிட்டான், அதை நம்பி போகாத. நான் எவ்வளவோ நல்ல அமல்கள் நன்மைகளை இந்த உலகத்துல உமக்கு கபூர்ல இருந்து மஷர் மைதான வரைக்கும் பாதுகாப்புக்கு கொட்டி வச்சிருக்கிறேன், அதை நீ எடுக்காம நீ இந்த பக்கம் போய்கொண்டே இருப்பேயானால் அவன் யார் தெரியுமா, வசீகரமா பேசுவான், இன்னகூலக்கும் அதுவும் முபீன் சொல்லுகிறான், தெளிவான எதிரி உமக்கு, தெளிவான அதுவும் முபீன், லக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு தெளிவான அவன் தான் விரோதி என்பதாக நான் சொல்லுகிறான். சைத்தான் தான் விரோதி, சைத்தான் தான் விரோதி. தொழுக போகாதேன்னு சொல்லி தடுக்கிறான்னா அவன் தான் விரோதி. நல்ல அமல் செய்யாதேன்னு சொல்லி தடுக்கிறான்னா அவன் தான் விரோதி. ஹலாலை செய்யாதே ஹராமுக்கு துணை போய் என்று சொன்னான்னா அவன் தான் விரோதி. அப்ப விரோதிகளுக்கு ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, நாம் விரோதம் அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம், சுகபத்தாக சகோதரர்களாக ஆகிவிடக் கூடாது, ஆகிவிட கூடாது. அப்படி போவோமையானால் நாம் பயன்படுத்தியோரை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் உணர வேண்டும். ஆக அல்லாஹ் சொல்றான், அப்போ ஈமான் கொண்ட மூமின்கள் எப்படி இருக்கணும்,
நம்பிக்கையில எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க அதாவது குல்ல யுசீபுனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன் அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாருமே ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கோம் இது அல்லாஹ்வுடைய கலாக்கது அல்லாஹ்வுடைய சதாக்கது இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா அவன் தான் என் இரட்சகன் அவன் விதித்ததின் பிரகாரம் நான் வந்து விட்டேன் இப்ப ஒருத்தர் ஜும்மா பாங் சொல்லப்பட்டு அங்க இருந்து கேட்கிறார் பஜார்ல இருந்து ஆஹா பாங்க அசர் பாங்க அல்ல லுஹர் பாங்க ஏ பாங்கு வந்து எனக்கு சொல்லப்படுற பாங்குடா ஒவ்வொரு நபரும் நினைக்கணும் நமக்கு சொல்லப்படுற பாங்கு தன் கடமையை செய்வதற்காக பெருமானார் மூலியமா ஏற்படுத்த அல்லாஹ் ஏற்படுத்திய பாங்கு நம்ம கடமையை செய்யறதுக்கு அல்லாஹ் ஹுவ மௌலானா அவன் என் இரட்சகன் அவனை குளிர் ஊட்டுவதற்காக வேண்டி என் மீது கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான் நம்பிக்கையோட வச்சிருக்கிறான் அவன் என் மேல நம்பிக்கையா வச்சிருக்கிறான் நம்பிக்கையோட எனக்கு சொல்லி இருக்கிறான் ஹுவ மௌலானா அவன் இரட்சகன் வாழல்ல அவன் மீது முழு நம்பிக்கையை வச்சு பல்யத்த வக்கலி அப்படி நம்பிக்கையை வச்சு அவன் நம்பிக்கையோடு இருப்பானே ஆனால் அவன் தான் மோமின் அவன்தான் மோமின் அப்ப இந்த நம்பிக்கையோட ஒரு அவனை மோமின் என்ற இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது பல்யத்தவக்கலில் மோமினோன் அவனுடைய தவக்கல் ஈமானை பலப்படுத்துகிறது நம்பிக்கை பலப்படுத்துகிறது சைத்தான் நான் சிந்த முடியுமா ஒரு காலம் உண்ட முடியாது சைத்தான் எவ்வளவு வசீகரம் என்னாலும் சரி எவ்வளவு வசப்படுத்தினாலும் சரி நாம் ஒரு காலம் கை நழுவி போக மாட்டோம் மீனை போல அப்ப என்னைக்குமே நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்தியோரை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பயணங்கள் சிறக்கும் அப்ப காலங்கள் கடந்து போயும் கூட என்ன எவ்வளவோ உலமாக்கள் மேதைகள் மார்க்க அறிஞர்கள் நமக்கு நன்மைகள் எப்படி அமல் செய்யணும் எப்படி இபாதத்து செய்யணும் எப்படி குர்ஆன் ஓதணும் எப்படி பேசணும் அதபுகள் இருந்து அடிப்படையிலிருந்து அடிப்படை சின்ன கடைசி விஷயம் தூக்க வரைக்கும் உறக்க வரைக்கும் எல்லா சட்டங்களையும் உசூல்களையும் எடுத்து சொன்ன உலமா பெருமக்கள் எவ்வளவோ கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தாமல அதை மதிக்காம அவங்க ஏனா இதுக்காகவே தியாகம் அவங்க உலமாக்கள்ங்கறவங்க இதுக்காக தியாகம் பண்ணி இருக்காங்க அவங்க எதையும் போய் தேடி காமத்துக்கு போகல என்ன படிக்கிற காலத்துல காமத்துக்கு போய் போய் படிச்சாங்களா அப்படி கிடையாது எதையுமே அவங்க என்ன உலக சிந்தனையோட படிக்கல படிக்கும் பொழுது அடைபட்டு சிறையில் அடைத்தது போல அடைபட்டு தான் படித்திருக்கிறார்கள் மார்க்க ஞானங்களை எல்லாரும் பெருமானார் காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாலு சவத்துக்குள்ள வச்சுதான் படிக்க கொடுத்திருக்கிறாங்க மார்க்கையிலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் திணிச்சிருக்கிறாங்க அதை அந்த இதுக்குள்ள கட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள பெரும்பாடு உலமாக்களுக்கு ஆனால் அதை கற்றறிந்து உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நாளை கபரிலையும் மாஷர் மைதானத்திலையும் வெற்றியோடு நீங்கள் இருக்க வேண்டும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வார ஜும்மாக்களையும் உங்கள் இடத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் ஆக அந்த இதை விஷயத்தை அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பயணப்பட்டு போனால் உங்களுடைய பயன் நலவுடனும் வளமுடனும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்